అక్కడ చూడు. டிஎன் ஆட்டோ ரிக்ஷா நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எந்த ஒரு வண்டி, எங்கள் அப்பாவது ஒரு வண்டி. எங்கள் அப்பாவது பார்த்தீங்கன்னா 2017 மாடல் ஆட்டோ. அந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா வீட்டாண்ட நிற்க வச்சுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் போதையில் வந்தவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்துன்னு வந்து இடிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த குடிச்சிட்டு வண்டி ஓட்டினவரோட வண்டி. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டில் இடித்து எங்கள் அப்பாவோட வண்டியில் வந்து இடிச்சிருச்சு. எங்கள் அப்பாவோட வண்டியில் பார்த்தீங்கன்னா பெரிய டேமேஜ் இல்லை, பின்னாடி பிரேக் லைட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக டென்ட் ஆகிடுச்சு. அந்த டென்ட் ஆனதுக்கு அவங்கள பிடிச்சி டிங்கரிங் ஷாப் போயிட்டு எவ்வளோ ஆகும்னு கேட்டு அவங்கக்கிட்டேருந்து டிங்கரிங் ஷாப்பில் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 5800 ஆகும் பெயிண்ட் அடித்து அந்த டிங்கரிங்கால் அந்த சொட்டெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. நாங்கள் காசை மட்டும் வாங்கிட்டு டிங்கரிங் மட்டும் அந்த சொட்டை எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு 1500 ஆகிடுச்சு வெளியில். அது மட்டும் எடுத்துகிட்டு நாங்களே பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து நாங்களே தேய்ச்சி நாங்களே பெயிண்ட் அடிச்சிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நாங்களே பெயிண்ட் வச்சதுனால எங்களுக்கு அந்த லேபர் மிச்சம் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது உள்ளே இருக்க வண்டியோட உள்ள கலர் வந்து வேறு, அது வந்து நல்லாவே இருக்காது அந்த கலரு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கலர் மொத்தமாகவே ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மொத்தமாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம். என்ன ஒரு 1500 தான் பெயிண்ட் ஆகிடுச்சு. எங்ககிட்டே மோட்ரு கன் எல்லாமே இருக்குது. தம்பி மெக்கானிக்குன்றதுனால காற்றடிக்கிறதுக்கு பஞ்சர் போகிறதுக்கு எல்லாமே அவனே மோட்ரு வச்சுருக்கான். ஸோ அந்த மோட்ரு வச்சே நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டோம். அப்பாவும் பெயிண்டர் தான், ஆல்ரெடி ஆட்டோ கெப்சிக்கெலாம் அவர் தான் பெயிண்ட் அடிச்சிருந்தார். அந்த வேலை செட் ஆகல சொல்லிட்டு தான் இப்போ ஆட்டோ ஓட்டவே வந்தார். ஸோ அவரே அவர் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டிங்கரிங் பண்ணி பெயிண்ட் எல்லாமே அடிச்சாச்சு. அதுலேருந்து என்ன சொல்ல வரோம்னு பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு வண்டி எடுக்காதீங்க. அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேற்று நைட்டு குடித்தேன்பா, நான் காலையிலாம் குடிச்சிட்டு வரல. அது வந்து காலையிலே ஆச்சு எங்களுக்கு. நேற்று நைட்டு குடித்தது லைட்டாக கிறுக்கலாம் இருந்தது. கண்ணை மூணு பார்த்தா போஸ்ட்டில் இடிச்சு இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா அவருக்கு முட்டி பயங்கரமான அடி, ஆட்டோ பயங்கரமான சேதம். குடிச்சு தயவு செஞ்சு யாருமே வண்டி எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம குடிச்சிருக்கும் போது நம்ம தெளிவாக இருக்கோம்னு நமக்கு தெரியும். ஆனால் எது வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். ஒரு சின்ன கல் தான் ஏத்தியாக இருக்குன்னா முடிஞ்சிச்சு. நம்ம கையிலேருந்து ஆன்பர் மிஸ் ஆகிடுச்சுனாலே அவள் தான் கண்டம் ஆகிடும். இப்போ எங்கள் அப்பா ஆட்டோ அடிபட்டுருந்ததுனால பரவாயில்ல, இதே ரோட்டில் ஆளுங்க மேலே யார் மேலாம் போய் ஏற்றியிருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது ஆட்டோவாக இருந்ததுனால ஏதோ பரவாயில்ல, இப்போ முடிஞ்சிடுச்சு. ஸோ குடிச்சிருந்தீங்கன்னா யாருமே வண்டி எடுக்காதீங்க தயவு செஞ்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.